கல்யாண சுந்தரம். அப்பா பேரு ஆறுமுகம். அம்மா பேரு முனியம்மா. கரெக்டா. அக்கா ஒருத்தர் இருக்காங்க, வயசு 47. பேரு காயத்ரி. அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கான், பேரு கௌதம். வயசு 27. உன் வீட்டு விலாசம் சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க. 3வது குறுக்கு தெரு, வள்ளுவர் கோட்டம், எதிர்புறம். எப்படியா? ரேஷன் கார்டு கொடுத்தா வேற என்ன கார்டு சொல்றேன்? ரேஷன் கார்டு. அடடே வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? ஏ நல்லா இல்லனா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசி விட்டேன்? ஏ நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டு விட்டான். ஏ தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்ப்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? ஏ நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்? அப்புறம் பேசலாம்ட. இல்ல இப்பயே பேசணும். என்ன பேசுனா? எல்லா கோயிலையும் பிச்சை எடுக்கிற மாதிரியே கனவு வருது. டாக்டர் பாரு, அதுக்கு பணம். பைனான்ஸ் இருப்பாரு. ஏன் நீங்க யாரு? நான் இந்த தியேட்டர் ஓனர். நான் யாரு? கண்ணாடியில பாரு சார். இந்த தியேட்டர்ல நான் யாருன்னு கேட்டேன். மேனேஜர் மாதிரி. அப்படின்னா வேலைன்னு ஒண்ணு பாக்குறேன்ல, அதுக்கு சம்பளம்னு ஒண்ணு தரணும் இல்ல? ஆமா. அத குடுக்க ஐடியா இருக்கா இல்லையா? இப்படி பாரு, ஒண்ணு நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும். அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் நல்லா படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதான் நெக்ஸ்ட் நல்லா பா. புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகளை எழுதி குத்தனே, அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டீங்க எங்க சொல்லு? முதல்ல அவர பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. வணக்கம். கை கொடுங்க. கழுத்த தெரியாம இருக்கியா? கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கணும். கொடுங்க. இப்ப உனக்கு கை கொடுங்க. நல்லதா? என்ன செய்வீங்க? ஊரை விட்டு போயிருந்தா போன பிறகு விளங்காத வயல. நீ தம்பியா இருக்கும்போது நீ தம்பியா இருக்கும் போது நீ அண்ணனா இருக்க போறியா? நீ தம்பியா இருக்கும் போது நீ அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்ற. நீ தம்பியா இருக்க